ஒரு இளைய சமுதாயம் எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்கூலில் இருந்தால் உருவாகுது ஆனால் அந்த ஸ்கூல் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதுக்கு தவறாங்க என்ன விஷயங்கள் தெரியுமா மொதல் விஷயம் ஹவு டு ஹேண்டில் மணி எப்படினாலும் நம்ம வளர்ந்து பணம் சம்பாதிக்க தான் போகிறோம் அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது அந்த பணத்தில் நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் எப்படி காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் ஆகுது இதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுக்குறதில்ல இதெல்லாம் கட்டாயம் நமக்கு தேவை தான் ஆனால் சொல்லிக் கொடுக்குறதில்ல ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன ஹவு டு ஹேண்டில் த லைஃப் ஹவு டு ஹேண்டில் த லைஃப்னு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஹவு டு ஹேண்டில் த டிப்ரெஷன் சொல்லிக் கொடுக்குறதில்ல ஹவு டு ஹேண்டில் த ரிலேஷன்ஷிப் சொல்லிக் கொடுக்குறது ஹவு டு மெயின்டைன் த கேரக்டர் அதை பற்றியும் சொல்லிக் கொடுக்குறதில்ல ஒரு மோசமான அனுபவத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது அதையும் சொல்லிக் கொடுக்குறதில்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க போகுது பணமும் தேவை வாழ்க்கையில் எமோஷன்ஸ் அது கூட ரிலேட்டான விஷயங்கள் எப்படியும் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க போகுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத இந்த ஸ்கூல் சொல்லித்தரல ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாவது விஷயம் ஹவு டு ஹேண்டில் த லைஃப் அதை பற்றி சொல்லி தர போகிறேன் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் அதை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு இன்னும் உங்களுக்கு டைம் ஆகலை எனி டைம் இஸ் குட் டைம் டு லேர்ன் ஏன்னா ஹியூமன்ஸே நம்ம லேர்னிங்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம் டெய்லி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இருக்கோம் ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதை கற்றுக்க போகிறீங்க ஸோ ஹவு டு ஹேண்டில் த லைஃப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் உங்களுக்கு தியரெட்டிக்கலாக தெரியும் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன முடிஞ்ச விஷயம் ப்ரெசன்டென்ஸ்னால் டென்ஸ்னா நடக்கிற விஷயம் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன நடக்க போகிற விஷயம் இதெல்லாம் நமக்கு தியரட்டிக்கலாக தெரியும் ஆனால் எமோஷ்னலாக இங்கே நம்ம மூணு இடத்தையும் பிரித்து பார்க்குறது கிடையாதுன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா முடியாதா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த பாஸ்ட்டில் தான் ஸ்டக்காக இருக்கிறோம் ஒரு கசப்பான நினைவுகள் இல்லை நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அது கூட நம்மளை ரிலேட் பண்ணி பார்க்குறமே தவிர நம்ம இந்த ப்ரசெண்ட்டில் வாழ தவறிடுறோம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாஸ்ட்டுங்கிறது ஒரு புதை மணல் மாதிரி இருந்து நீங்கள் வெளியில் வரணும் வெளியில் வரணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் உள்ள முங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க ஸோ வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸாக காமா ப்ரெசண்ட்டை பற்றி யோசிக்கணும் ஸோ இந்த பாஸ்ட்லேருந்து வெளியில் வந்து இந்த ப்ரெசென்ட்டில் எப்படி வாழலாங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நீங்கள் காரில் நைட்ரைட் போயிட்டுருக்கீங்க மஹிந்திரா தார் கார் ஒரு பிளாக் கலர் மஹிந்திரா தார் ஸோ நைட்ரைட் ஒரு ஹைவேயில் போய்ட்டுருக்கீங்க அந்த ஹைவேல பெருசாக வெளிச்சம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக ஹை பீமில் போட்டிருக்கீங்க லைட்டோட வெளிச்சம் ஒரு ஐநூறு மீட்டர் வர முன்னாடி விழுதுன்னு வச்சுப்போம் ஸோ நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்கள் காருக்கு ஃபியூல் ஃபில் பண்ணணும் அதுக்காக நீங்கள் பெட்ரோல் பல்கை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ ரெண்டு பெட்ரோல் பல்கை கடந்து போகிறீங்க ரெண்டுமே க்ளோஸில் இருக்குது அடுத்தது ஒன்று வருது அதுலேயும் ஃபியூல் இல்லை ஸோ கிராஸ் பண்ணி போகிறீங்க ஸோ இங்கே உங்களுக்கு நீங்கள் கடந்து வந்த பெட்ரோல் பல்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டாக அதே மாதிரி அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு உள்ளாடி இருக்கிற பெட்ரோல் பல்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சரியா ஆனால் அதுக்கப்புறம் வரப்போகிற பெட்ரோல் பல்க் உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஸோ இங்கே நீங்கள் ப்ரெசென்ட்டில் காரை ஓட்டி பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும் கடந்து வந்த பெட்ரோல் பல்க பத்தி யோசிக்கணுமா இல்ல அந்த ஐநூறு மீட்டர் இடைவெளி அந்த லைட் வரக்கூடிய பெட்ரோல் பெட்ரோல் யோசிக்கணுமா அந்த மீட்டர் பற்றி யோசிக்கணும் அதை தாண்டி வரப்போறத பத்தி கூட யோசிக்க தேவையில்லை ஏன்னா உங்க கண்ணு முன்னாடி தெரிகிறது அந்த ஐநூறு மீட்டர் தான் அந்த ஐநூறு மீட்டர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கிலோமீட்டர்ஸ் மொத்தமா நீ எவ்வளோ ரைட் போகணுமோ அவ்வளோத்தையும் உங்களால் கிராஸ் பண்ணி போக முடியும் அந்த ப்ரெசன்ட் அதுதான் பிரசன்ட் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்றோம் அந்த கடந்து போன பெட்ரோல் பல்க் அதாவது நம்மளோட கடந்து போன மெமரிஸ் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இப்படி ஒரு மோசமான தருணங்களை திரும்பவும் நம்ம மனசுல போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஐநூறு மீட்டருக்குள்ளே நடக்கதை மறந்துடும் ப்ரசன்டில் நடக்கிறத மறந்துடும் ஸோ நீங்கள் ப்ரெசென்ட்டில் நடக்கிறத மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஃப்யூச்சரை நோக்கி போக முடியாது ஃப்யூச்சரில் அடுத்த பெட்ரோல் பல்க் எப்போ வருங்கிறதா நீங்கள் அந்த ஐநூறு மீட்டருக்குள்ளே பார்த்தா தான் உண்டு ஸோ அதே மாதிரி தான் அவங்களோட ஃப்யூச்சரில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்ட்டை கடந்து வந்து ப்ரசெண்ட்டில் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு படி தான் உங்கள் கண்ணுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும் அடுத்தடுத்த படிக்கட்டுக்கள் உங்கள் கண்ணுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் உங்களோட பாதையில் ஸோ இன்னமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பெட்ராக அதாவது நேச்சரோட லாபம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நேச்சருங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கும் நீங்கள் அனுபவிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் டூருக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம் அந்த ப்ளேஸில் போய் நீங்கள் செம்மையாக அனுபவிக்கலாம் ஆனால் அனுபவிச்சுட்டு அந்த பிளேஸை அப்படியே உங்களோட வசிப்பிடமாகவோ உங்களோட வாழ்வாதாரமாகவோ மாற்ற முடியாது அதுலேருந்து வந்துடுவீங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி தான் லைஃப்லேயும் லைஃப்லேயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்படும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் மெமரிஸை மாற்றிக்கோங்க ஆனால் அதை ஓன் பண்ணிட்டோம்னு நினைக்காதிங்க அது உங்களுக்கானதுன்னு நினைக்காதிங்க எதுவும் கடந்து போகும் அதுதான் வாழ்க்கை நீங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கணும் இந்த மெமரிஸில் இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னா மெமரிஸுங்கிறது சாதாரண ஒரு இரும்பு துண்டு மாதிரி அந்த இரும்பு துண்டுகள் மண்ணில் சாதாரணமாக போடப்பட்டுச்சு அப்படின்னா அது ரஸ்ட் ஆகி துருப்பிடிச்சு போயிடும் ஆனால் அதை நம்ம வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா எடுத்து எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தை துருப்பிடிக்காது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் மெமரிஸும் உங்களோட மெமரிஸை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது போயிடும் ஆனால் நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் அந்த விடுபட முடியாது அந்த விடுபடணும்னு நினச்சா கூட நீங்கள் அதை ரீகால் பண்ணுறீங்க ஸோ ஆர் ஃபயர் டுகெதர் தே ஒயர் டுகெதர் அது ஃபயர் ஆகி ஆகி உங்களோட மனசுலேருந்து இருந்து அதை பிரிக்க முடியாத அளவுக்கு ஆழமாக பதியும் ஸோ நீங்கள் இங்கே எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும் உங்களோட ப்ரெசென்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் உங்களோட பாஸ்ட்டை கடந்து போய் தான் ஆகணும் தட்ஸ் அ நேச்சுரல் லா நீங்கள் எதையும் ஓன் பண்ணலை ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பாக இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டமாக எல்லாத்தையும் நீங்கள் கடந்து தான் வந்தாகணும் ஸோ இந்த ப்ரஸன்டில் உங்கள் கண்ணு முன்னாடி என்ன இருக்குது அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க நன்றி உணர்வோடு இருங்க நீங்கள் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்டயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கும் போது இன்னும் நாள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் தட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ நீங்கள் உங்களோட காரில் இருக்கீங்க கடந்து போன பெட்ரோல் பல்கை பற்றி யோசிக்காதீங்க வரப்போகிறதையும் பற்றி யோசிக்காதீங்க உங்கள் கண்ணு முன்னாடி அந்த ஐநூறு மீட்டருக்குள்ளே என்ன தெரிகிறதோ அதை தெளிவாக பார்த்துக்கிட்டே வாருங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ வாழ்க்கையிலையும் பாஸ்ட்டை விட்டுட்டு ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜாக உங்கள் முன்னாடி இருக்கிறத கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஸோ லீவ் த பாஸ்ட் பிஹைண்ட் யூ ஓன் நத்திங் ஜஸ்ட் லீவ் இட் ஆல் த மெமரிஸ் யூ ஹாவ் இஸ் ஜஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட்ஸ் இட் யூ ஓன் நத்திங் எதையுமே நம்ம கொண்டு போக போகிறது இல்லை எதுவுமே நமக்கானது கிடையாது எல்லாமே நேச்சரோட தான் உதாரணத்துக்கு நீங்கள் மூச்சு காற்ற உள்ளே எழுக்கிறீங்க அந்த மூச்சு காற்ற என்னோடையே வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உயிரோடு இருக்க முடியாது விட்டுதாகணும் அதே மாதிரி தான் கஷ்டங்களை விட்டுதாகணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் போகுதுன்னா விட்டுதாகணும் உங்களோட வாழ்க்கையில் இன்னொரு கஷ்டம் வருது அப்படின்னா அதையும் உள்ளே எடுத்து விட்டுதாகணும் ஸோ லீவ் த பாஸ்ட் பிகைன் லிவ் இன் த பிர உங்களோட ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான நிறைய வீடியோ நான் ரெகுலராக போடுறேன் Thank you. Bye bye. Ta-da.